அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பகுதி பதினெட்டு இந்த பதிவில் பார்ப்போம் மனுஷ வாழ்க்கையில் நல்ல இடம் சுடுகாடுதான் மனசு மட்டுப்படுவதும் அங்கேதான் செத்துப்போனவனுக்கு நிரந்தரமான நிம்மதியும் வீடு திரும்புகிறவனுக்கு இத்தனூண்டு ஞானமும் தருகிற உலகத்தின் பழைய பள்ளிக்கூடம் அதுதான் இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இல்ல இதில் வம்பதுக்கு வழக்கெதுக்கு என்று எல்லாரும் கொஞ்சம் போல நல்ல மனுஷனாவதும் இருக்கிறது பொய் சாகிறது நெசம் என்று அவனவன் அஞ்சு நிமிஷத்துக்குள் அவசர சித்தராவதும் சுடுகாட்டில்தான் மசங்கியும் மசங்காத பொழுதில் மொக்கராசு அங்கு போய் சேர்ந்தபோது ஒரு நாதி சுடுகாட்டில் நெருஞ்சியும் பிரண்டையும் அருகும் கோரையும் எருக்கிலையும் கொடிக்கல்லியுமாய் புதர்மண்டி கிடந்த சுடுகாட்டில் தான் தேட வந்த எலும்பு துண்டு தேடினான் ஒரு கால் எலும்போ தொடையெலும்போ எலும்போ விழா எலும்போ கூட மாமனுக்கு மருந்துக்காகும் என்று தேடினான் என்னமோ தங்கச்சங்கிலியை சுடுகாட்டில் தவறவிட்டவன் போல தேடினான் அப்படி ஒன்னையும் காணோம் என்னப்பா இந்நேரம் இங்கிட்டு அவனை அடையாளம் கண்டு ஆச்சரியப்பட்டு கேட்ட வெட்டியான் தொத்தனை பதற்றத்தோடு பார்த்தான் மொக்கராசு வெட்டியான் தொத்தன் நல்ல விளைஞ்ச ஆள் வயசு எண்பதுக்கு குறையாது ஆனா கட்டையும் குட்டையுமா இருப்பதால வயசு தெரியாது தர தெரியாமல் படந்து நிற்கிற சுடுகாட்டு செடி மாதிரி தொத்தன் மூஞ்சிய மூடி மறைச்சிருந்தது தாடி மீசையெல்லாம் கண்ணு ரெண்டு மட்டும் பளிச்சுன்னு இருக்கும் குண்டு மாதிரி எங்கேயும் போங்கடி கடைசியில் எங்கிட்ட தானே வந்தாகணும் அப்படிங்கிற வைராகியத்தில் முறுக்கி நிற்கிற உடம்பு துவைச்சா அழுக்கு போயிடும் அழுக்கு போனால் பலம் போயிடும் பலம் போனால் கிழிஞ்சு போயிருங்கிற மாதிரி ஒரு நாலு முழ வேட்டி ஒரு காலத்தில் அது வெள்ளை வேட்டின்னு தான் சாமியே வந்து இன்னைக்கு சத்தியம் பண்ணாலும் அதை மனுஷன் நம்ப மாட்டான் அதில் நாயுருவி முள்ளு வேற சடசடையாக ஒட்டிக்கிட்டு வசதியான இடத்துக்கு வந்துட்டமில்ல என்றன தொத்தன் உயரத்துக்கும் சொல்லுக்கும் கட்டுப்படுவது மாதிரி ஒரு நாலடி உயர கம்பு மேல் சட்டை கிடையாது ஒரே ஒரு துண்டு தொத்தன் கேட்ட கேள்விக்கு உண்மை சொல்லலாமா மழுப்பலாமா என்று யோசித்து வந்த காரியம் முடிய வேண்டுமானால் இனி உண்மை சொல்லிதான் ஆக வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு எலும்பு தேடி வந்தேன் என்று இழுத்தான் மொக்கராசு எலும்பா எதுக்கு தொத்தனின் ஆச்சரியம் தாடி மீசை தாண்டி குதித்தது மருந்துக்கு என் மாமனுக்கு மருந்தா மனுஷ எலும்பில் என்ன மருந்து அது என்னமோ தெரியாது மாமன் தான் கேட்டுச்சு மனுஷ எலும்பில் என்ன மருந்தோ என்ன மாயமோ அது சரி இப்போ எலும்புக்கு எங்கே போகிறது முந்தா நாள் தான் நாட்டா மாவுக்கு அப்போ நல்ல கருப்பேன் பெரியாம்பலை இப்போவோ பிறகோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குதுன்னு சுடுகாட்டை சுத்தம் செஞ்சாங்க சுடுகாடு சுத்தமாயிருச்சு பெருசு பொழைச்சிக்கிருச்சு இப்போ எலும்பு வேணும்னா ஏன் எலும்பு தான் ஒடிச்சு கொடுக்கணும் இல்லாட்டி எரியிற புணத்தில் இருந்து எடுத்து கொடுக்கணும் தூரத்தில் தகர கொட்டையில் ஒரு பிணம் பொசு பொசுவென்று புகைந்து கொண்டிருந்தது யாரு என்றான் மொக்கராசு திகைத்தவனாய் நம்ம பிச்சை என்று வெட்டியானின் குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை பிச்சையா ஜல்லிக்கட்டு மாடு பிடிப்பாரே அந்த பிச்சையா அதே பிச்சை கொம்புக்கு தப்பிச்ச ஆள் கொமரிக்கு தப்பிக்கலை என்னமோ பொம்பளை விவகாரம் கையங்கலமாக பிடிச்சிவிட்டாங்க கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏற்றி விட்டாங்க மானஸ்தர் புளிய மரத்தில் நாண்டுக்கிட்டு செத்து போயிட்டாரு என்னையை எரிக்க சொல்லிவிட்டு இப்போ தான் எல்லாம் போகுதுக நல்ல சாவுன்னா நாளைக்கு எலும்பு கேட்பாக பால் தெளிப்பாக இது நாண்டுக்கிட்டு செத்த சாவு செய்யறத செஞ்சுக்கப்பான்னு சொல்லிவிட்டு போகிறவங்க போயிட்டாங்க பேசிக்கொண்டே தொத்தனும் மொக்கராசும் பிணத்தருகே வந்தார்கள் வச்ச தீயிலும் தொத்தனின் அறுபது வருஷ அனுபவத்திலும் அந்த பிணம் ஏகபோகமாக எரிந்து கொண்டிருந்தது மனுஷனை எரிக்கிறது எப்படின்னு தொத்தன் ஒன்றும் மனுசாஸ்திரம் படிக்கல தீ வைக்கிறது எப்படின்னு திருக்குறளையும் சொல்லல எல்லாம் வழி வழியாக வந்த அனுபவந்தான் புனம் எரிக்க தொத்தன் முதல்ல வைக்கிறது மங்கலியம்தான் மங்களியத்துக்குள்ள வைக்கிறது ஆமனுக்கும் உடச்ச தேங்காயந்தான் ஏன் தெரியுமா ரெண்டுமே என்ன வித்து மனுஷக்கட்டை எரியணுமா இல்லையா மங்கல்யத்துக்கு மேல வேப்பங்கட்டையோ புளியங்கட்டையோ அடுக்கி அதுக்கு மேல தேகத்தை படுக்க வச்சு எருவை பரப்பி கடைசி வரட்டியில் மூஞ்சிய மூடி அதுக்கு மேல வைக்கல போட்டு கையாலையே சாந்து பூசி மெழுகி நாலு ஓட்டை போடணும் போன நல்லா எரிய நெஞ்சாங்குழியில் ஒரு ஓட்டை வயிற்று பக்கம் ஒரு ஓட்டை ஒவ்வொரு முழங்கால் பக்கமும் ஒவ்வொரு ஓட்டை ஒம்போது ஓட்டை கொண்ட தேகத்தை எரிக்க நாலு ஓட்ட போதும் தலைப்பக்கம் கொல்லி வச்சா போன எரிய எரிய நாலு ஓட்டையிலையும் புகை வரும் மொக்கராசு மூக்கை பிடித்து கொண்டே எரியும் பிணத்தை வேடிக்கை பார்த்தான் பிணம் உள்ளே பீடி குடிப்பது மாதிரி நான்கு ஓட்டையிலும் புகை லேசாய் வந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு ஓட்டை வழியாகவும் பழுது கம்பியை விட்டு சோதிக்க அது இன்னும் வேகவில்லை என்று தெரிந்தது ஒரு ஓரமா சாமி வெந்து முடிக்க எடுத்து கொடுத்துட்றேன் எலும்ப எதுக்கும் மசானம் கருப்பையாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுறேன் மயானத்தில் வேப்ப மரத்துக்கு கீழ் நிறுத்தி வைக்கப்பட்ட கள்ளுச்சாமி மசானம் கருப்பையா வசதியில்லாத வறண்ட சாமி நெத்தி பகுதியில் பூசப்பட்ட குங்குமமும் சந்தனமும் வண்டல் வண்டலாய் காய்ந்து அதன் இடுப்பில் கட்டப்பட்ட மஞ்சள் துணியில் திட்டு திட்டாய் படிந்து கிடக்கும் எரிக்கும் பிணம் கிடைக்கும் போதுதான் அந்த சாமிக்கு சகல சௌபாகியங்களும் கிட்டும் எரியூட்டப்படுவதற்கு முன்னால் சாமியிடம் வெட்டியானின் சாங்கியம் நடக்கும் ஊதுவத்தி சூடம் கொளுத்தி சந்தனம் கொழச்சி அப்பி குங்குமம் இழுகி சாமி மசானம் கருப்பையா கடமையை செய்கிறேன் சாமி காத்து கருப்பு அண்டாமல் காப்பாற்று தகிரியங்குடுன்னு கொழஞ்சி கும்பிட்டு அப்புறம்தான் பொணத்தோட தொடங்கும் வெட்டியானோட பொழப்பு சுடுகாட்டை ஏன் ஊருக்கு வடக்க வச்சாங்கன்னா நம்ம ஊரில் தெக்கு வடக்காத்தான் காத்தடிக்கிறது வழக்கம் புணம் வேகிற புகை ஊருக்குள்ளே வராமல் அப்படியே ஓடி போகட்டும்னு தான் வடக்க வச்சிருக்காக சுடுகாட்ட மூஞ்சியில் புகையடிக்காத மாதிரி தெக்கு பக்கமாக எரியும் பிணத்தின் தலைமாட்டில் குத்த வைத்து உட்கார்ந்தார்கள் தொத்தனும் மொக்கராசும் நல்லா இருட்டிருச்சு இன்னும் எம்பிட்டு நேராகவும் சொல்ல முடியாதுப்பா அவுகவுக நெஞ்சு கூட்டில் என்ன நினப்பில் சாகிறார்களோ அதை பொறுத்து தான் வேகிறதும் வேகாததும் புணம் எரியிற வரைக்கும் இங்கேயேவா இருப்பீங்க முந்தியெல்லாம் கொல்லி வச்சிட்டு வேகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் கஞ்சி கஞ்சி குடிச்சிட்டு வருவோம் அதுல ஒரு விவகாரம் வந்துருச்சுல்ல அது என்ன விவகாரம் நான் சொல்றது நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்ன பெரியதனக்காரர் சம்சாரம் பேரு செத்து போயிருச்சு செத்து பிறந்த குழந்தையும் கொழு கொழுன்னு கூழ் மாதிரி ஆயிருச்சு ஆத்தால அடியில கிடத்தி பிள்ளைய நெஞ்சில பரப்பி இங்கதான் இதே இடத்துல தான் கொல்லி வச்சோம் எல்லோரும் போயிட்டாக நானும் சகல சாங்கியமும் பண்ணிவிட்டு தேகம் தீயில கனியட்டும் ஒரு எட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு போயிட்டு வந்து பார்த்தா புணத்தை காணோம் எந்திரிச்சு போயிருச்சா புணம் தானே எங்கே போக போகுது புணத்தை யாரோ இழுத்துட்டு போன தடம் மட்டும் தெரியுது தடத்து வழிய தீபத்தை பிடிச்சி போனால் பனையாங்காட்டி இளந்தம்புதருக்கு கீழே வெறும் எலும்பாக கிடக்கு அந்த பக்கம் லேசாக எட்டி பார்த்தா புணத்தை கதக்கு வதக்குன்னு தின்னுக்கிட்டுருக்கு ஒரு புலி அப்போ நான் நல்ல வாலிபம் உடம்புல வேற திமுர் இருந்துச்சா கை கம்பெடுத்து ஏ கழுதன்னு எரிஞ்சேனா இல்லையா கண்காணாத காட்டுக்கு ஓடி போயிருச்சு கழுதப்புளி அப்புறம் அந்த புணத்தில் மிச்சம் மீதம் சிந்துனது சிதறினது எல்லாம் சேர்த்து ஒன்னாக கூட்டி அள்ளி மரக்காலில் போட்டு கொண்டாந்து மறுபடியும் எரித்தேன் அன்னைக்கு இருந்து பொணம் எரிஞ்சு பூ பூவாக ஆகுற வரைக்கும் இங்கிட்டு போகிறதில்லையே கழுதப்புலிக்கு பொணம் ரொம்ப பிடிக்குமோ கழுத புலிகளுக்கு பொணம் பிடிக்கும் கழுதைகளுக்கு பொண வாசனை பிடிக்கும் எங்கே தான் கழுதைகளுக்கு மூக்கு வேர்க்குமோ செட்டு சேர்ந்து வந்துடுங்க தலையை தொங்க போட்டு மூக்கு உடைச்சி புன வாசனை பிடிச்சி நிற்குங்க தீ அமர்ந்த பிறகாச்சம் சும்மா இருக்குங்களா சாம்பலை கிண்டி கிளறி தலையில் அள்ளி போட்டுக்கிட்டு சாம்பிராணி வாசனை பிடிக்குங்க வெட்டியான் தொத்தன் மீண்டும் பழுது கம்பி கொண்டு ஓட்டை வழி விட்டு சோதித்து பார்க்க பொணம் வெந்தும் வேகாமல் இருப்பது தெரிந்தது மன்னன் எப்ப சாவான் தின்ன எப்ப கிடைக்கும்னு பங்காளிக காத்திருக்கிற மாதிரி பொணம் எப்ப வேகம் எலும்பு எப்ப கிடைக்கும்னு ஒரு ஓரமாக குத்த வைத்து காத்திருக்கிறான் மொக்கராசு மசானம் கருப்பையா கோவிலுக்கும் வேப்பமரக் கிளையில் ஒரு கிழிஞ்ச சீலை தூணியில் கட்டி வைத்திருந்த அவிச்ச கல்லுப்பயிரை அவிழ்த்த தொத்தன் அதிலிருந்து ஒரு கை கல்லுப்பயிறு அள்ளி ஒரு பாதியை வாயில் போட்டு மென்று கொண்டு மறுபாதியை மொக்கராசிரம் நீட்ட அவனும் அதை தயங்கி தயங்கி வாங்கிக் கொண்டான் அன்னைக்கு ஊருக்கு விதிக்கப்பட்ட மொத்த இருட்டும் சுடுகாட்ட மட்டும் வந்து சூழ்ந்து கொண்டதாய் தெரிந்தது பின் மேக இடுக்கில் விட்டுவிட்டு கண் சிமிட்டிக் கொண்டிருந்த நட்சத்திரங்களும் கூட சுடுகாட்டு புகையில் மறைந்தொழிந்தன ஏதோ ஒரு கெட்ட அடிப்பதாக தொத்தனுக்கு தோன்றியது இன்ன என்று கண்டறியக்கூடவில்லை சுத்தி முத்தி பார்க்க பிரண்டை கொடிக்கு பக்கத்தில் தப்பித்தவறி முளைத்த ஒரு மல்லிகை செடி அன்னைக்கு தான் பொசுபொசுன்னு பூத்திருந்தது அந்த வாடை தாங்கவில்லை தொத்தனுக்கு அந்த வாடை மூளைக்குள் ஏறி மூச்சு போற மாதிரியே இருந்துச்சு கொஞ்சம் பின்பக்கமாக சாஞ்சு கை கம்பு வீசி வளைச்சு வேரோட பிடுங்கி போ கழுத என்று தூரத்தில் எரியவும் மல்லிகைப்பூவோட கெட்ட வாசனை போயிருச்சு காத்து இல்லை இலைதழ கூட ஆடல ஒரு பொட்டு சத்தங்கூட இல்லை மயான அமைதிங்கிறாங்களே அது இதுதானோ கிரீச் கெக்கெக்கேன்னு எந்திரிச்சதையா எரிஞ்ச பொணம் எரிஞ்ச வைக்கலையும் எரியாத வைக்கலையும் உடம்புல சுத்தினபடிக்கு வரட்டியை தட்டி விட்டு நாலா பக்கமும் கங்கு சிதற குத்துச்சண்டைக்காரன் சண்டைக்கு தயாராகி ரெண்டு கையும் மடக்கி எவன்டா அவன் என்னை எரிக்கிறவனு கேட்குற மாதிரி பொணம் எந்திரிக்கவும் யாத்தே என்று சுடுகாடு கிழிய கத்தி அலறினான் மொக்கராசு மசானம் கருப்பையா மசானம் கருப்பையா கருப்பையா என்று அடித்தொண்டையில் கத்திய வெட்டியான் தொத்தன் பிணத்தின் நெஞ்சில் கால் வைத்து மிதித்து கை கம்பு கொண்டு பிணத்தின் கைமூட்டில் குத்தி பலங்கொண்ட மட்டும் அழுத்தி படு படு படுத்துக்க என்று சடலத்தை சமாதானம் செய்து மீண்டும் படுக்க வைக்க அது படுத்தது கொஞ்ச நேரம் கழித்து படுத்த பிணம் மீண்டும் திமிரி ஹூம் என்று மறுபடியும் ஒரு அமட்டு பயம் மொக்கராசின் வயிற்றில் கட்டி கட்டியாய் தங்கிவிட்டன இதென்னப்பா எந்திரிக்குது என்றான் மொக்கராசு சிதறிய வார்த்தைகளால் அது ஒன்றும் இல்லை சாமி நடக்கிறது தான் உள்ளது உள்ளதுதான் பொணம் எரிய எரிய உடம்புல தண்ணி வத்துமா இல்லையா தண்ணி வத்த வத்த நரம்பு சுண்டுமா இல்லையா நரம்பு சுண்டுனா அது எந்திரிக்காமல் என்ன பண்ணோம் இப்படித்தான் பல பணங்களும் சுர்ரு புருன்னு எந்திரிக்குங்க சொன்னா கேட்டுக்கிருங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் வெந்துடும் புனம் தந்துடுறேன் எலும்ப வயிற்றில் கைவைத்து அழித்து கொண்டே காத்திருந்தான் மொக்கராசு நேரமாகி போச்சு இதுக்கு மேலேயும் எலும்பு போய் சேரலன்னா நாயே பேயேன்னு மாமை வையுமே அந்த பழைய பயத்தோட புதிய பயம் வேறு சேர்ந்து கொண்டது தீ இப்போது நிறமாறி மாறி விதவிதமாய் எரிந்தது பச்சை தீ செந்தி மஞ்சள் தீ வெள்ளை தீ கருந்தீ என்று மாறி மாறி எரியவும் தேகம் சாந்தி அடைந்தது என்ற நம்பிக்கை பிறந்தது தொத்தனுக்கு இவன் எலும்புக்கு சுடுகாட்டில் காத்திருக்கிற அதே நேரத்தில் மொக்கராசி எங்கடா ஆலயங்கானோம் பேரயங்காணோ கை மேய்ச்சலுக்கு கொண்டு போன காணோ என்று கவலைப்பட்ட பேயத்தேவர் ஊர் ஆளுக ரெண்டு மூணு பேரையும் சேர்த்து கொண்டு இருட்டில் இறங்கினார் பேரனை தேடி பழுது கம்பியில் சாம்பல் விளக்கி சுட சுட தொடையெலும்பு எடுத்து மன்னிச்சிக்க மசானம் கருப்பையா என்று கும்பிட்டு கொண்டுகிட்டு போ சாமி என்று மொக்கராசிடம் தொத்தன் கொடுக்க அதை தலைத்துண்டை அவிழ்த்து ஏந்தி சுருட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு வெறிநாய் கடிக்க ஓடி வந்தா ஒரு மனுஷன் எந்த வேகத்தில் ஓடுவானோ அந்த வேகத்தில் ஓடினான் மொக்கராசு ஒத்தாள மரம் கடந்து பன்னியாங்காடு தாண்டி வண்டிப்பாதைக்கு வந்து சேர்ந்தபோது போது அவன் குரல்வலையை பிடித்து நிறுத்தியது தாத்தாவின் குரல் ஏழே நில்றா அவன் வெளவெழுத்து நின்றான் என்னடா பண்ற எங்கடா போற அவன் பயந்தான் பதில் சொல்லவில்லை பேசுறா மொக்க பேயறிஞ்சவ மாதிரி நிற்கிறவன் என்றார் கூட இருந்த செவத்த வீரன் என்னடா பொனவாட அடிக்கிறதுவோ மேலே நெருங்கி வந்த பேயத்தேவர் அவன் கக்கத்தில் துண்டில் சுத்தி வைத்திருந்த எலும்பை உருவினார் பிரித்து பார்த்து நம்பாமல் மோந்தும் பார்த்தார் மூஞ்சி சுழித்தார் எலும்பு மனுஷ எலும்பு ஏலே எதுக்குடா இது மாமன் கேட்டுச்சு எதுக்கு மருந்துக்கு சாராயங்காய்ச்சத்தான் எலும்பு கேட்டிருக்கான் என்பது பேயத்தேவருக்கு விளங்கிவிட்டது அவ்வளவுதான் கோபத்தில் உடம்பு விடைத்தது பேயத்தேவருக்கு இப்போ அவன் எங்க இருக்கான் கரட்டுல வாங்கடா போகலாம் பேயத்தேவர் ஒரு இளந்தாரியை போல கடும் வேகத்தோடு காடேறத் தொடங்கினார் அருள் வந்தவரை போல் ஆவேசமாக கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும் இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன் நன்றி வணக்கம்